மரியாதைக்குரிய நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் நமது அண்ணன் சீமார் அவர்கள் கோயம்புத்தூரில் ஒரு தனியார் மருத்துவமனையுடைய திறப்பு விழாவுக்கு போயிருக்காப்புல. அங்கே போகும்பொழுது அந்த ஏர்போர்ட்டில் தனியார் மருத்துவமனைனா தனியார் மருத்துவமனைனா தனியார் மருத்துவமனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு அர்த்தம். இல்லைனா தனியார் பேர் இருக்குன்னு அதுக்கு பேர் இருக்கு. அது அதுக்கு நம்ம விளம்பரம் பேர் சொல்கிறான். ஒரு காமெடி இருக்குது, அவனை ஜோக் வச்சிருக்கீங்களா? ஜோக்கு ஜோக்கு ஒன்று இருக்குது. இது சரி, ஜெம் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு நமது சீமார் அப்புறம் அன்புமணி ராமதாஸ் அண்ணாமலை ஒட்டுமொத்த சங்கியம் அங்கே போய் உட்காந்துருக்கு. பார்த்தீங்களா, பேர் வந்து ஜெம் ஹாஸ்பிட்டலு, ஆனால் கூப்பிட்ட ஒருத்தர் கூட ஜெம்மா இல்லை போகிறீங்க. இந்த காமெடி போடுன்னு தெரிஞ்சுதான் நான் அந்த ஹாஸ்பிட்டலுடைய பேரை சொல்லாமல் கடந்து போனேன். இப்போ என்னன்னாக்கா, ஏற்கனவே ஒரு நாலு பேர் ரெடி பண்ணி வச்சு வந்துட்டேன். இந்த ஜெம் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது வரும், நான் அந்த காமெடியை போடுவேன். நீங்கள் இந்த வீடியோ வரும்பொழுது கீழே வந்து ஜெம் ஹாஸ்பிட்டல் காமெடி வேற லெவல் சத்யா நாலு ஹார்ட்டு ஒரு நாலு பேர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சரி, இப்போ இது இதுக்கெல்லாம் என்ன ரேட் ஆகுது இப்போ மார்க்கெட்ல? 200 ரூபாயா ஒரு ஆளுக்கு, அல்லது வேற எதுவும் கம்மியா 100 ரூபாய்னு வாங்குறாங்களா? ஒரு கமெண்ட்டுக்கு எவ்வளோ ஒன்றும் கிடையாதா? ஒன்றும் இல்லையா? இல்லைப்பா, ஏன்னா சும்மா சொல்லு, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நமக்கு வேணும். இப்போ எனக்கு ஒரு நாலு பேர் ரெடி பண்ணதுக்காக தான் நினைக்கிறேன். ஐயா தம்பி, என்ன எல்லாம் உனக்கு தான், அதில் சிந்தனை சதனம் தான் எனக்கு வருது. இல்லை இல்லை, இருந்தாலும் அந்த ஸ்பெஷலாக அந்த காமெடியை கோட் பண்ணி அதான் சொல்லிட்டேன், சிந்தனை சந்தனம் தான் எனக்கு வருது. அது யாரும் எனக்கு அந்த மருத்துவமனையோட திறப்பு விழா இருக்கு, அண்ணன் போயிருக்காப்ல. அது அண்ணன் சொன்னவர் நம்மளால பெரியவரும் சொல்லுது, கொஞ்சம் இதாக இருக்கு. தாத்தா 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 சீமார் அவர்கள் போயிருக்காப்ல. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இறங்கி விறுவிறுவிறுன்னு போயிருக்காப்ல. அதுல என்ன தவறு இருக்கு? ஒரு மனுஷன் இந்த வயசுலயும் 70 வயசுலயும் அப்படி ஸ்ட்ராங்கா நடக்கிறாப்லங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே? அதை பாராட்ட வேண்டிய விஷயம். அதுல வழக்கத்துக்கு மாறா ஒன்று பண்ணிருக்காப்ல. இந்த நம்ம நடிகர்கள்லாம் போகும்பொழுது, விஜய் அஜித் தனுஷ் இவங்க எல்லாம் போகும்பொழுது, ஆமா இவங்க எல்லாம் போகும்பொழுது ஏர்போர்ட்ல யாராவது பார்ப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க, வந்து பேசுவாங்க. அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுவாங்கனாக்கா, தொப்பி அப்புறம் வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் போவாங்க. என்ன அவங்களே இப்ப அப்படிலாம் போறது கிடையாது. அவங்களே இப்பதான் அவங்களே போறாங்க. தனுஷே சும்மா சாரணும் போயிட்டு இருக்காப்ல. ரஜினிகாந்த் சும்மா போறாப்ல. ஆனா நமது தாத்தார் சீமார் அவர்கள் வழக்கத்துக்கு மாறாக தொப்பி மாஸ்க் போட்டுக்கிட்டு பிரஸ்ஸை பார்த்து தெரிச்சு தலை தெறிக்க ஓடி இருக்காப்ல. ஏன் அப்படி போனாப்ல? அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஒரு தனியார் மருத்துவமனையுடைய திறப்பு விழாவிற்காக கோயம்புத்தூருக்கு நம்ம அதே ஜோக்கு போடுவியா இல்லை வேற ஜோக்கு இருக்கா? ஒரு தடவை போட்டா நீ அந்த ஜோக்க போடுவோம்னா நான் பேரை தவிர்த்து தவிர்த்துட்டு போறேன். நான் ஒரு அஞ்சு பேரும் அன்சப்ரீ பண்ணிட்டு நீயே சொல்லிடாத. ஒரு ஜெம் இல்லாதவங்கள அந்த ஹாஸ்பிட்டல் ஜெம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாங்க, நீயே போட்டுக்க. இல்லை அப்படிலாம் 10 பேர் வெளில போவாங்க அந்த காமெடிக்காக. அதனால நான் வேணாம் வேணாம் தவிர்த்தேன் நான். ஓகே, நாலு பேருக்கு நீங்கள் காசு கொடுத்துட்டு வந்திருக்க, சம்பளம் கொடுத்துட்டு வந்திருக்க, அவங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்றதுக்காக சரி மாப்பிளோட கஷ்டம் தெரிஞ்சு நான் போடுறேன். அவனை அப்படிலாம் இல்லைடா, அவனை நாலு பேரில் அடிக்கிறேன். இல்லை ஆள் வைக்கிறாங்க. தாத்தார் சீமார் அவர்கள் அந்த ஆமாம் நானும் பார்த்தேன் அந்த வீடியோவை. இதான் நான் பழைய வீடியோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆள் ஒரு மாதிரி இருக்கேன், என்ன அது ஃபுல்லாக கரடி மாதிரி முடி வச்சுருந்தாப்புல, ஆளுங்க அவனுக்கு இது குள்ள ஒத்த மாதிரி போயிட்டு இருக்காப்லயே, என்ன ஏன் என்னாச்சுன்னு நான் பார்த்தேன். இல்லை ஆனால் அதில் கருப்புலர் மாஸ்க் போட்டிருக்காப்புல. மாஸ்க் போட்டிருக்காப்புலன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாயிருச்சு. என்னது இது மாதிரி பேசக்கூடாது? இது இதுதான் இதில் வருது, தெரியுதா? இதில் வருது. இதெல்லாம் வந்து பாடி செய்ய கலை நிறசேமிங்கில வருது. இதெல்லாம் இதை நான் சொல்லலை, நம்ம தாத்தார் சீமாரே சொல்லியிருக்காப்புல. மாலதிக்கு பேசின ஆடியோவில் என்ன சொன்னாப்புல, அது கஞ்சாசங்கர் வந்து என்னை பற்றி பேசும் பொழுது தமிழையில் என்னுடைய ஃபோட்டோவை வந்து கண்ணை கரையர்னு கரிச்சட்டி மாதிரி இருக்கிற ஃபோட்டோ ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஔவையார் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகப்பை சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்பாங்க. ஆனால் இங்கே சட்டியவே தூக்கி வச்சுட்டாங்க. ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன். அதுதான் பழமொழி கிடையாது. இல்லை சட்டி அதுக்கு அதுக்கே வருத்தப்புறா இருந்தார்ல, அவர் கருப்பாக இருந்தால் என்ன? அவரே தான் பேசியிருக்காப்புல மேடையில். எங்கள் அம்மா சொல்ல, எங்கள் ஆத்தா சொல்லுவோம், ஏன்டா நீ கருப்பாக இருக்கிறனால கவலைப்படாத, நம்ம உன்னுடைய கருப்பை வந்து எல்லாரோட தலைக்கு மேலே அவருடைய ஷேப்பு அவன் காலுக்கு கீழான்னு எங்கள் அம்மா ஆத்தா சொல்லுவாள். அதனால கருப்பாக இருக்கிறத பற்றி யாரும் கவலைப்படாது. காமராஜர் கருப்பு, கிருஷ்ணர் கருப்பு, ஆமாம் சூப்பர் ஸ்டார் ரஜினி கருப்பு அப்படின்னு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு ஒரு சாங்கே இருக்குது. சாங்கே இருக்கு. நம்ம கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் அந்த கடவுளுடைய சிலைகள் எல்லாம் கருப்பாக தானே இருக்கு. ஆமாம், அதாவது கருப்பு அதன் மேல் நீ காட்டாத வெறுப்புல தமிழர்கள் கருப்பா இருப்பாங்கன்னு இந்த பேச தான் சொல்லுது. ஆனா இதுவே காம்ப்ளெக்ஸ்ல தெரியுது. அப்ப இவன் மாமா பையன் தமிழன் இல்லையா? கருப்பா இருந்தா தான் தமிழனாக்கு மாமா பையன். ஆமா, முருக்கேறிய ஒரு முருக்கேறிய கரன் தமிழன் தானே முருகன். ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப கருப்பா வச்சானாக்கா ஏன் கவலைப்படுறேன்? என்ன இருக்கு அதானப்பா வைக்க முடியும்? என்ன இருக்கு அதான் வைக்க முடியும். தாழ்வு மனப்பான்மையில இருக்கிற, அதை விட்டு போட்டு என்ன கரிஞ்சட்டி மாதிரி இருக்கிற போட்டோ எடுத்து வச்சுட்டானா, நீ எதுக்கு கவலைப்படுற? பொதுமடையில என்ன பேசுற நீ? பொதுமடையில கருப்பை பத்தி கவலைப்படாதன்னு சொல்ற நீ? அதுதான் நம்மளுடைய கலர். கருப்பு கருப்பு தான் நம்ம நிறம். கருப்பு தான் நம்ம நிறங்கிறப்ப கையடிச்சு காமிச்சு சொல்ற இல்ல. ஆனா தனியா போய் இப்படி ஃபீல் பண்றாப்லயே
அப்ப கருப்பு உள்ளவங்க இந்த ஆடியோ கேட்ட என்னத்துக்காவாங்க, சரி நம்ம நம்ம ஒருத்த போற போனே அண்ணனும் ஒருத்த போறாரா, அப்ப நம்ம ஒருத்தப்பட்டு சரிதான்டா. அப்ப அந்த காம்ப்ளெக்ஸ் குள்ள எல்லாரும் கொண்டு போய் தள்ளுறீ இல்லையே, நீ என்ன பண்ண, ஒரு தலைவனா ஒரு தமிழனா ஒரு மனிதனா, காம்ப்ளெக்ஸ்ல உள்ளவனை வந்து நீ தான் மீட் எடுத்து வந்து அவனுக்கு பாசிட்டிவா சில பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். நீயே எப்படி தலை மனப்பான இருந்தால் என்னத்துக்கு, சரி அதனால அண்ணன் சொல்றதுனால நான் சொல்றேன், மற்றபடி அவரை கிண்டல் பண்ணுங்கிற எண்ணம் என்னைக்கா நான் வந்து சீமான வந்து கிண்டல் பண்ணதே இல்லையே. நம்மளுக்கு யாரை தெரியும், அவளை தெரியுமா அவனை தெரியுமா, தனிப்பட்ட முறையில் எந்த வன்மமும் எனக்கு அவர் வந்து கிடையாது கிடையாது. அரசியல் நோக்கம் இல்லை, கருத்து ரீதியாக நம்ம கருத்து போர் புரியணும் அவ்வளோதான். கருத்து போர் புரியணும், அவன் ஏற்கிறமா மறுக்கிறமா அவ்வளோதான். அதில் அவர் அவர் தான் சொல்கிறார் அப்படி, அந்த மாதிரி தமிழ்நில வந்து என்னை கரிஞ்சட்டி மாதிரி இருக்கிற என் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் பார்த்தீங்களா, கரிசட்டி மாதிரி இருக்கிற மூஞ்சு, கண்ணை கரையிறது கரிசட்டி மாதிரி என் மூஞ்சி வச்சிருக்கான். அதை போறான கொஞ்சம் மனசாச்சிருக்கான் அவனுக்கு, நான் பேசுனதை கூட விட்டுருவேன். அந்த மூஞ்ச பாருங்க, நான் எப்படி இருக்கிறேன், அந்த மூஞ்ச பார்க்க முடியாது, பார்க்க முடியாது, ரொம்ப சிரமமா இருக்கு. அப்படிலாம் கிடையாது, ஒரு இத்தனை பேர் கூடுறாங்க இல்ல இல்ல பார்க்க முடியாதுன்னு சொன்னாக்கா, பேசும்பொழுது கொஞ்சம் அவுட் ஆஃப் போக்கஸ்ல இருக்காரு, அதை பார்க்க முடியலன்னு சொன்னாங்க. என்னைக்காவது நான் அவர் கண்டல் பண்ணிக்கிறேன், என்னைக்காவது நான் அவர் தனிப்பட்ட முறையில் தாக்கல் பண்ணிருக்கேன். நம்ம தனியா பேசும்போது அவர் வந்து நல்லா தான் பேசியிருக்கோம், நல்லா பாட்டு பாடுவாரா, என்ன படம் தான் இருக்கு தெரியாது, மற்றபடி பாட்டுல நல்லா பாடுவாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இவர் ஏன் வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இறங்கி ஏன் குல்லாவையும் தொப்பி கேப்பு கண்டுபிடிச்ச கேப்பு தமிழ்ல நீ முண்டாசனா கட்டிட்டு வரணும், நீயே வெள்ளக்கார கண்டு குடிச்ச கேப்ப போட்டு, எதுக்கு கேப்ப போட்டு வர்ற, கேப் போட்டுக்கிட்டு ஏதோ முகமுடி புது மாஸ்க் மாஸ்க். ஆமா இப்ப அந்த தொப்பியையும் மாஸ்கையும் போட்டு விறுவிறுன்னு தெரிச்சு ஓடுறாப்ப. கமலஹாசன் ரஜினிகாந்த் யாருமே விஜயே போறது இல்லடாப்ப, யாரும் போறது இல்ல, ஏன் போட்டு போன ஏன் அப்படின்னாக்கா, இப்ப ரிலீஸ் ஆன ஆடியோக்கள் இருக்குல்ல, இதை ஒட்டி கேள்வி கேட்பாங்க, காளியம்மாள் ஃபிகரு, அமெரிக்கன் கேர்ள்ஸ் உசுரு ஃபிகரு, ஃபாரின் ஃபிகரு, ஃபாரின் ஃபிகரு, அதனால இப்படி பிசுறு உசுறு மசுறு ஃபிகரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாப்ல, அதனால கட்சியில உள்ள கெட்ட வார்த்தை பேசியிருக்காப்லயே, அதான் கட்சியில உள்ள பொறுப்பாளர்களையே பூணாமாவன் தேவண்ணாமாவன் கூணாமாவன் அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காப்ல, சகஜம் சொல்றாங்க. பல இடங்கள்ல இவங்க போன் பண்ணி திறன்நிதி போட்டது, அதுக்கு அண்ணனே போன் பண்ணி சேர நான் பேசுறேன்டா ஒரு 5 லட்சம் ரூபாய் போட்டு சொல்லு அப்படின்னு இவர் சொன்னது, அதுக்கு அவன் வந்து பல இடங்கள்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டு கலெக்ஷனை போட்டது. அப்புறம் அந்த கட்சியில உள்ள ஒரு ஒரு தற்கொலை லேடி ஒன்னு இருக்கும், ஒரு சகோதரி ஒன்னு, அது பேர்லாம் சொல்ல தேவையோடு அது தற்கொலை நிறைய பேர் இருக்கிறாங்களா, திடீர்னு சொன்னியா, இதுவா ஜெனிலியாவா, இல்ல இல்ல ஜெனிலியா இல்ல, ஜெனிலியா சொல்லிருப்பேன், சரி விடுங்க அது பேர் வேண்டாம், சரி அந்த இது இந்த தற்கொலை வந்து அது பேசின ஆடியோக்கள் கோடி மாவட்டங்கள் அதிகரிச்சிருச்சு அதிகமாக்கிட்டாங்க, அதனால தொகுதிகளையும் அதிகமாக நினைச்சியா, பிச்சரும் பிச்சு 234 கோடி. இப்போ இந்த ஆடியோக்கெல்லாம் வேறு நினைச்சா, இப்போ எங்கேயாவது சீமான் வந்து ப்ரெஸ்ஸுக்கு பயந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பார்த்துருக்கோங்கிறது வேறு விஷயம். இப்போ சமீபத்தில் கொடுக்கும்போது ஒரு பக்கம் சதீஷ் செல்லதுரையும் இன்னொரு பக்கம் அரவிந்தும் உட்காந்துட்டு அட்டாக் பண்ணி மூத்திர சத்துல கொண்டு விட்டு முது குனியை வச்சு முதுகிலேயே குத்துனதுங்கிறது வேற கதை, அது தனி கதை. அதுக்கு முன்னாடி எங்கே போனாலும் கரிகாலம் போய் கேட்ட போட்டு உட்காந்து வாடான்னு சொல்லி உட்கார வச்சு நாக்க போடுங்கிறதுங்கிறது வேற கதை. இந்த கரிகாலம் வர சொல்லலாம், நான் உன வர சொன்னா, நான் உன வர சொன்னா, அப்ப சீமான் பார்த்து கழிஞ்சது மூணு பேருக்கு எனக்கு தெரிஞ்சு, ஒன்னு கரிகாலங்கிட்ட, இன்னொன்னு சதீஷ் செல்லதுரை, இன்னொன்னு அரவிந்த், இன்னொன்னு புருட்டஸ், இன்னொன்னு ஒரு ரேஞ்செல்லாம் பத்தியாரு யூடியூப் கரண்டே வம்புடுத்திட்டு இருக்கிறேன். எனக்கு இது அசிங்கம்னு நினைக்கிறேன் நான், எனக்கு இது அசிங்கம். ஆமா, என் பேரை சொல்லாத, இனி என் டார்கெட்டே கிடையாது, நீ என் பேர் சொல்றது உனக்கு வேணா பெருமையா இருக்கலாம், உன்னை வேணா பெருமைப்படுத்துறதா இருக்கலாம், என்னன்னு சொல்லி இல்ல எனக்குமே பாரு, நானும் சொல்லுவேன் அப்பப்ப, அவர் அவ்வளவுதான்டா, அவர் ஒண்ணு இல்லடா, அவர் அம்மா இல்லடா அப்படிலாம் சொல்லுவார், என்ன ஒரு கச்சிரா அவனை மாப்பிள்ள, அவர் தான் அவ்வளோதான் மாப்பிள்ள, அவர் தான் உண்மையிலே அப்படிதாங்க இருக்கிறீங்க, என்ன கேட்டீங்க. அதனால எங்கேயாவது ப்ரெஸ்ஸு பார்த்து பயந்து ஓடமாட்டாப்புல, பேசுவாப்பில மாட்டி தான் பயப்படுவாங்க, கேள்வி தான் பயப்படுவாங்க, எங்கே போனாலும் இல்லை, டெய்லி பார்த்தீங்கனாக்கா ஏதோ ஒரு வீர வணக்கம் புகழ் வணக்கம், அவர் செத்து போயிட்டாரு எனக்கே தெரியாமல், ஒரு நாள் எங்கள் தாத்தாவுக்கு வீர வணக்கம் போட்டுட்ருக்காப்புல, ஆ
நீ நல்லா கிடைப்பாரு, உங்க தாத்தாவும் ஒரு நாள் விரோணங்க போட்டுருப்பாப்ல. தம்பி சத்யானுடைய தாத்தாவும் நானும் அப்போ வந்து பழகும் பொழுது அவரு எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் அவரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கயாவது பேசி வச்சுட்டு புகழ் வணக்கம் வீர வணக்கம் ஒரு நாள் எங்க தாத்தா விரோணங்க போட்டுருக்காங்க நாங்களே மறந்துட்டோம் அப்படி. ஏன்னாக்கா அது ஒரு காரணமா வச்சு பிரஸ் கூப்பிட்டுக்கிறது அவ்வளவுதான். எல்லா சேனலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யூடியூப் சேனல்ஸ் டெய்லி தன்னுடைய முகம் வரணும், அது நொட்டோரியஸ் ஆகவோ அல்லது ஃபேமஸ் ஆகவோ எப்படியோ பிரஸ்னாக்கா அவ்வளவுதான். அதான் டெய்லி ஒரு புகழ் உனக்கு வீர வணக்கம் போறதுக்கு காரணம் பிரஸ் வரும் வரும் வண்டியில டூ வீலர்ல வேணாவது இப்ப வண்டியில போகும்போது முன்னாடி பிரஸ் நேரம் இருந்தா கூட நிப்பாட்டி அவங்கள பத்து நிமிஷம் பேசிட்டு போறாப்ல. நிப்பாட்டி அவர் யார் யா, நீ எனக்கு நீ பிரஸ் தானே நின்று என் பேசிட்டு போவோம் கேள்வி இருக்குதா இல்ல நான் சொல்ற கேளு கேளு கேளு. இதை விட ஒரு சூப்பர் காமெடி சொல்றேன் பாருங்க. இப்ப ஊர்ல காமெடி இல்லடாது அதெல்லாம் ஃபேக்ட். எனக்கு இப்பெல்லாம் டோர்ல வந்து இந்த பிரஸ்ன்னு போடுவாங்களோ அது போடுறதே இல்ல. அதை பார்த்துட்டு டோர் கிட்ட பத்து நிமிஷம் பேசிட்டு இருக்காப்ல. நீ பிரஸ்ல எல்லாம் பேசுறப்ப டோர் கிட்ட எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் பார்க்கல ஆனா எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அவள எல்லாரையும் ஒரு ஒரு இதுல பைத்தியம்னு சொல்லுவாங்க. படிப்புல அவன் பைத்தியங்க. அந்த மாதிரி அவன் வந்து பாட்டுல மியூசிக்ல பைத்தியங்க. இவர் வந்து அதுல பைத்தியங்க. இதுல பைத்தியம் அந்த மாதிரி இது பிரஸ் பைத்தியம் அது. இது ஒரு பிரஸ் பைத்தியம். பசு பைத்தியம் நம்ம பிரஸ் பைத்தியம் எங்கேயாவது பார்த்தோம்னாக்க உடனே நிப்பாட்டி வச்சு பேசுறது. அப்படியாப்பட்ட ஒரு நபர் இப்ப கோயம்புத்தூர்ல இறங்குறாரு ஏர்போர்ட்லனாக்க அவர் வர்றாருன்னு அங்க பொறுப்பாளர்கள் தெரிவிச்சிருப்பாங்க. பிரஸுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரஸுக்கு வருவாங்க. அங்க நீ பேசிட்டு போறதுனால உனக்கு வணக்கம். வணக்கத்துக்கு மாறாக எதுக்கு தொப்பியையும் முக முடிய மாட்டேன் எதுக்கு நீ பயந்துட்டு தலை தெறிக்க ஓடுறாப்ல தெரிஞ்சு ஓடுறாப்ல. நான் இப்ப நீ சொல்ற மாதிரி இருந்தா எனக்கு தெரிஞ்சு சீமான்ட்ட வந்து எதிர்த்து கேள்வி கேட்டோ இல்ல ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்ட மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. அவர் ஏதோ ஜாலியாக இருப்பார், இவங்க ஏதோ ரெண்டு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு எல்லாத்தையும் அவர் வந்து சர்வணகு நிவாரண மாதிரி சித்த மருத்துவ மாதிரி பதில் சொல்லிட்டு இருப்பாப்ல. அதுதான் நடந்திருக்குது. நீ சொன்ன அந்த சதீஷ் செல்லதுரை அரவிந்தன்லாம் சென்னையில் இருக்கிறாங்க. இது நடந்தது கோயம்புத்தூர்ல. அங்க யாரும் அப்படி கேள்வி கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல. அப்ப சதீஷ் செல்லதுரை என்பது ஒரு மனிதனாக அடையாளம், ஒரு அடையாளம். நான் என்ன பாக்குறேன்னாக்கா அது ஒரு ரெப்ரஸன்டேஷன். சதீஷ் செல்லதுரை என்பது ஒரு ஐடியாலஜி. சதீஷ் செல்லதுரை மெட்ராஸ்ல மட்டும் இருக்க மாட்டாப்ல. அரவிந்த் கரிகாலம் மெட்ராஸ்ல மட்டும் இருக்க மாட்டாங்க. கோயம்புத்தூர்ல கரிகாலம் இருப்பான், கோயம்புத்தூர்ல சதீஷ் இருப்பாப்ல, கோயம்புத்தூர்ல அரவிந்த் இருப்பாப்ல. ஒரு அரவிந்தாவது இருப்பாங்க, ஒரு சதீஷாவது இருப்பாங்க, ஒரு கரிகாலனாவது அங்க இருப்பாங்க. எல்லாரும் மானகண்டனமாக தெரியறவங்க நீங்க நினைக்கப்படாது. மானமுள்ள ஒரு சதீஷோ கரிகாலனோ ஒரு அரவிந்தோ அங்க கண்டிப்பா இருப்பாங்க. அதனால அங்க போகும்போது ஒருத்தன் இந்த கேள்வியை கேட்டாலும் அது சிக்கலாங்க. ஏன்னாக்கா இப்ப இந்த ஆடியோ ரிலீஸ் ஆயிருச்சு இல்ல, இதை பத்தின கேள்விகள் கேட்பாங்க, நம்ம சிக்கிக்கிட்டோம் அப்படிங்கறதுனால தெரிச்சு ஓடி இருக்கு. அப்ப இந்த ஆடியோ முழுக்க உண்மை. இதுல வந்து டப்பிங் ஏஇ அதை இவனே சொல்லிட்டான், மாமா பேர சொல்லிட்டான். என்னுடைய என்னுடைய போனில் எடுக்கப்பட்ட ஆடியோக்கள் இல்ல, இதுல வெட்டி ஒட்டி பரப்புறாங்க அப்படின்னு ஒரு நேரேஷன் மூணு நாளா பேசிட்டு இருக்கான் மாமா பையன். இதை வெட்டி ஒட்டி பரப்புறாங்க. இது வந்து எங்க எங்க அண்ணன் வந்து யாருக்கு அனுப்பினது, நான் வேற யாருக்கு அனுப்பினது, மாத்தி மாத்தி போடுறாங்க அப்படின்னு நீ மூணு நாளா ஒரு பதில் சொல்லிட்டு இருக்குல்ல. அப்ப நீ சொல்றதா உண்மைனாக்கா அதான் அத்தனை பிரஸ்ஸுக்கு முன்னாடி சீமான் பேசுறது என்ன தயக்கம், அவ்வளவு பிரஸ் வருவாங்கல்ல கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல. அப்ப நிக்க வச்சு இந்த ஆடியோ பத்தி கேட்கும் பொழுது இல்ல இந்த ஆடியோ வந்து நான் பேசினது இல்ல, அல்லது நான் வேற ஒருத்தனுக்கு பேசினது, இதை வெட்டி ஒட்டி பரப்பிட்டு இருக்காங்க, இது ஒரு மோசமான அரசியல், இது ஒரு அயோக்கியத்தனமான அரசியல், அங்க நீ பேசு உன்னோட நியாயத்தை நீ சொல்றது. ஏன்னா அவர் வந்து இறங்கி வந்தது வந்து அவர் இல்லாம எங்கயும் போறதில்ல. அவரு அடியாரு அவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த அபிஸ்ல அவர் கிடையாது. இன்னப்பற டீம்லாம் சில வச்சிருப்பாப்ல, தம்பி தட்டை எப்படி அட்டாக் பண்ணலாம், எப்படி இதை மாத்தி திருத்தி பேசலாம் அப்படின்னு போய் தான் டிஸ்கஸ் பண்ணி நாளைக்கு கொடுப்பாரு பாருங்க சென்னையில் வந்து கொடுப்பாரு. அதனால பயந்து ஓராருனாக்கா அப்ப அந்த ஆடியோக்கள் முழுக்க உண்மை. அவரு காளியமாலை பிசுறு என்று பேசியது உண்மை.
காளியம்மாவை தட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனது உண்மை. சிவசங்கர் நத்தம் சிவசங்கரனை தட்டி விடணும் அப்படின்னு சொன்னது உண்மை. அப்போ நத்தம் சிவசங்கரனை தேவநாமாவன் கூணாமாவன் அவன் ஒரு பூணாமாவன் அப்படின்னு பேசுனது முழுக்க முழுக்க உண்மை. இது எல்லாமே உண்மை. அதோட மாமாப்பாய பேலண்டைன் சரக்கு கேட்டது உண்மை, டெமி ரமி மார்டின் சரக்கு கேட்டது உண்மை, இன்னும் பல பல விஷயங்கள் அவன் கரிகஞ்சி கரிகஞ்சியினுடைய சம்மந்தப்பட்ட பெண் அவங்க பேசினது, சீமான வந்து உரிமையில் அவங்க பேசினது, சீமான வந்து இந்த காதலுக்கு நடுவில் பொந்து நீ அவளை கழட்டி விட நான் பார்த்துக்கிறண்டா, என்ன பஞ்சாயத்தை வைப்பா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு அப்போ சீமான் சொன்னது உண்மை. இதெல்லாம் உண்மையாகுது, இதெல்லாம் கேள்வி கேட்பாங்களே, பதில் சொல்லி ஆகணும். பாரியில் உள்ளவங்கள்ட்ட காசு கேட்டது, ஆமாம் ஃபர்ஸ்ட் இவரு பேசுறது, ஏஜென்ட் பேசுறது, அப்புறம் மீன் முதலாளி பேசி அதை கட் பண்ணுறது, இதெல்லாம் நடக்குது. அப்போ இந்த ஆடியோக்கள் முழுக்க இன்னைக்கு ரிலீஸ் ஆகி ஒரு கலகலத்து போய் நிற்கிறதுனால ப்ரெஸ்ஸில் கேள்வி கேட்டாங்கனாக்க பதில் சொல்ல முடியாது, தெரிச்சு ஓடுறது மாதிரி இருக்கும். ஒருவேளை பதில் சொன்னால் சிக்கிப்பாப்பில் எங்கேயுமே பதில் சொல்லிட்டு போயிடுவாப்பில் அங்கே வீரமாக அந்த பதில் சொன்ன கட்டை எடுத்து போட்டு நாம் டீகட் பண்ணுவோம்ல, நாம் திருச்சி திரும்ப கிழிச்சு தொங்க விடுவோம்ல. இதுக்கு பயந்துக்கிட்டு தான் யூடியூப் புட்டஸ்க்கு நான் என்ன துரோகம் பண்ணேன், என்ன பண்ணேன், அதான் அதர்மம் மனோஜுக்கு என்ன சொன்னாப்ல, அகரம் அகரம் மனோஜுக்கு, ஆனால் அது அகரம் இல்லை, திரும்ப சொல்கிறேன், அதர்மம் மனோஜ், அதை அதை அகர்மம் மனோஜ் இல்லை. இப்போ இது இன்னைக்கு சந்திக்காமல் போயிட்டாப்ல, இன்னும் வாழ்நாள் முழுக்க சந்திக்க மாட்டாப்ல, அதுக்கப்புறம் வருவாப்ல. அதான் முட்டாள்கள் எப்பவும் என்னன்னாக்கா பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறவன் முட்டாள், நீ எதிர்த்து நின்று பதில் சொல்லணும். பிரச்சனையை பார்த்து பயந்து வர்றோம், பயந்தாங்குழி நீ எதுக்கு மானனா மண்டிடாத மானா விழுந்து விடாத விரும்பலாம்னு போகிறதுக்கு உனக்கு என்ன யோக்கியது இருக்குது, முதல்ல உனக்கு என்ன யோக்கியது இருக்குது, அதனால ஏன் பயந்து வர அப்படினாக்க இந்த மேட்டர் தான். ஆனால் நீ சொல்கிற, ஆனால் காளியம்மா கூட நேற்று கூட ஒரு மீட்டிங் ஏதோ பேசியிருக்கிறாங்க அவங்க, காளியம்மா தானே சிவசங்கர், இந்த பிரச்சனை யாருமே கட்சி விட்டு வெளில போன மாதிரியே ஒரு ஒரு இது இல்லையே. அதுக்கப்புறம் சீமான் வந்து வெளிமாநிலத்தில் ஷூட்டிங்கில் இருக்காப்புல, அந்த வட்டிக்கடைக்காரன் வந்துட்டாப்புல தான், அதான் இல்லை ஒருவேளை இன்னும் சென்னைக்கு வந்துட்டாப்லையா, அல்லது அந்த இதுக்காக மருத்துவமனை திறப்புலாம் இருக்கா நேரடியாக வந்துட்டு போனாப்லன்னு தெரியல, தாடி எடுத்துட்டாப்புல, தாடி எடுத்தாலும் வந்துட்டாப்புல. அப்போ வந்துட்டு ஏன் நீ பிரசன் மீட் பண்ணல, நீ இங்கே வந்து சென்னைக்கு வந்து டெய்லி மீட் பண்ணல, ஏன் மீட் பண்ணல, இவ்வளோ பிரச்சனை போயிட்டுன்னு பதில் கொடுக்கணும்ல. அப்போ இது எல்லாமே அனைத்தும் உண்மை 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 உண்மை. ஒருவேளை இப்படி சொல்லிருக்கலாமே, இல்லை அப்போ காளியம்மாவில் வந்து ஏன் பேசுனாங்கனாக்க, காளியம்மாளுக்கள்கிட்ட வந்து இந்த பட்டிக்கடைக்காரை அனுப்பி சமரசம் பேசி நீங்கள் உள்ளே இருங்க ஒன்றும் இல்லை அது எதோ தெரியாதனமாக வந்து நடந்துருச்சு. நான் ஒன்று கேள்வி, அண்ணன் வந்து ரொம்ப கெஞ்சினதாக, ஆமாம் ரொம்ப ரொம்ப கெஞ்சினதாக கெஞ்சி கைகாலில் விழுந்து விழுவாத குறை கிடையாது, விழுந்து விருச்சுவலாக விருச்சுவலாக காலில் விழுந்து, அக்கா காளியம்மாளை காலில் விழுந்து நீங்கள் போகாதீங்க, விருச்சுவலாக தெரியாது அவங்களுக்கு, தற்கொலை கூட்டத்துக்கு தெரியாது விருச்சுவலாகண்ணா, இந்த வீடியோ கால் மாதிரி தான். அதுமாதிரி காலில் விழுந்து அந்த அக்கா கிட்ட கண்ணீர் விட்டு கதறி எழுது, அந்த அக்கா என்னன்னாக்கா அது போக போகுது, அந்த அக்கா அதிமுகவிற்கு இல்லை உண்மையில. ஏன்னா சொன்னா என்னன்னா அவங்க அவங்க நிறைய உழைச்சிருக்கிறாங்க, தம்பிகளும் சரி அவங்களோட உழைப்பு நமக்கு தெரியாது, தனித்தனியாக கார் வாங்கியிருக்காங்க தனிப்பட்ட முறையில், வீடு வாங்கியிருக்காங்க, பேங்க் பேலன்ஸ் சரி இருக்கு, அது மீன் அவன் அவங்க பிசினஸ் இருக்கு மேடம், அவனை பிசினஸ் ஒரே மாதிரியா இருக்கும், அவங்க நீ பெரிய பெரிய ஆளாகிட்டாங்க கட்சியில், அவங்க கிடைக்குன்னு ஒரு மார்க்கெட் வந்துருக்கும், நிறைய வியாபாரம் நடக்கும், அதான் சொன்னா உழைச்சிருக்காங்க, உழைப்புல தான் கார் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னீங்க. என்ன நான் நான் சரியா தானே பேசுறேன், நான் எதுவும் ரோலிங் ஆகுது என்னுடைய நாக்குகள் இல்லை இல்லை, நான் கரெக்டாக தான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன், எவ்வளோ சாப்பிட்டாலும் தெளிவாக இருப்போம் அப்பல, எனக்கு ஒரு பத்து இட்லி சாப்பிட்டு வந்து அதுக்கு சொல்ல வரும், சாப்பிட்ட மயக்கத்தில் பேச நினைக்க கூடாது, அதுக்காக எவ்வளோ சாப்பிட்டாலும் ரொம்ப தெளிவாக இருப்பேன். அதில் அக்காவுடைய உழைப்புல அவங்க வாங்கியிருக்காங்க, இல்லை எனக்கு என்னன்னா அப்படிப்பட்ட ஆள் வந்து உழைச்சி 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 அப்படிப்பட்ட ஆள் வந்து உப்பை பத்தில நிறைய பேசிருக்கிறாங்க, அவங்க தமிழன் பேசுறாங்க, இந்த டெல்டா காரவங்க வேற மானம், ஆமா எல்லாமே இருக்கும், சுயமரியாதை தன்மானம் எல்லாம் பேசுறாங்க, எல்லாமே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு தமிழச்சு தான், இப்படி கட்சியில் வந்து ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்டில் ட்ரீட் பண்ணிட்டு போகிறப்பல அவங்களை மதிக்கல, இவ்வளோ உழைச்சுமே மதிக்கல அப்படின்னா, இப்போ கீழே உள்ள நபர்கள் கீழே உள்ள கிளையில் உள்ள நபர்கள்லாம் இவர் என்னவா டீல் பண்ணுவாப்புல, காளியம்மாவுக்கு ஏதாவது தேவண்ணாமோனே கூணாமோனே தான் டீல் பண்ணுவாப்புல, அதான் உண்மையிலேயே இன்னுமே கட்சி விட்டு வெளில வராமல் இருக்கிறாங்கன்னு பல பொதுநலவாதிகள் பல ஜனநாயக சக்திகள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அக்கா வந்து உண்மையிலேயே தன்மானம் உள்ள சுயமரியாதை உள்ள மானம் வெக்கம் சூடு சுரணை உள்ள ஒரு தமிழ்ச்சியாக அக்கா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பிசுறுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எவன் அந்த கட்சியில் இருப்பான், அந்த அக்காவுடைய கெத்து என்ன வீரம் என்ன, நீங்க தனியாகவே வெளியில வீரம் தனியாகவே கட்சி ஆரம்பிக்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டஃப் இருக்குது, இவ்வளவு பேசிட்டு அந்த கட்சியில் இதுக்கு பிசுறுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பயணிக்குதுனாக்கா இல்லை வரப்புறாங்க சீக்கிரம் வந்துடுவாங்க. இப்போ எனக்கு முக்கியமான கேள்வி என்னன்னாக்க, அதில் இப்போ கேடி ராகவனுடைய வீடியோ வந்துச்சுல, கேடி ராகவன் வீடியோ வரும்பொழுது மாமா போய் ஒரு வீடியோ போட்டான், போட்டு இந்த பாருங்கள் இதுதான் நீங்கள் இந்து மதத்தை பாதுகாக்கிற லட்சணமா, இந்த பாருங்கள் பூஜை ரூமில் உட்காந்து பூஜை பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறான், வீடியோ போட்டு ரிலீஸ் பண்ணுறான், ரிலீஸ் பண்ணி ஒரு ஒன் ஆர் டூ ஹவர் கழிச்சு நம்ம தாத்தா வந்து ப்ரெஸ் அட்டன் பண்ணுறாப்ல, அட்டன் பண்ணி இது அது தனிப்பட்ட முறையில் அவர் தம்பி கேடி ராகவனுடைய ஒரு செயலை, உண்மையிலேயே தனிப்பட்ட முறையில் நடந்தது தான் அது, தனிப்பட்ட முறையில் அவர் செஞ்சது தான் அது, ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர் செஞ்சதுங்க அதை அது அதை 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 பதிவு செஞ்சது தப்பு இல்லையா,
அது அவங்களுடைய அந்தரங்க, அதை பதிவு செய்யறது தப்பு இல்லையா? அது அதை நீங்கள் என்ன நோக்கத்தில் பதிவு செய்கிறீங்க? எதுக்காக நீங்கள் பதிவு செய்யணும்? அதை அதை ஏன் பதிவு செய்யணும்? இல்லை இல்லை, இப்போ அதில் நடந்தது ஓகே, அதில் பதிவு செஞ்சது தான் தவறுன்னு சொன்னாப்ல. இன்னைக்கு இந்த ஆடியோக்கள் உள்ள வந்திருக்குல்ல, இப்போ இந்த ஆடியோ ஏங்கிறான், அதுங்கிறான், உருள்றான், பிறக்கிறான், குட்டிக்கிறான், இந்த கேட்டிராகணும் விஷயத்தில் அந்த ஆடியோவை பதிவு செய்கிறது தவறுன்னு சொன்ன சீமானு. அப்போ இந்த ஆடியோவில் மேட்டரில் பதிவு செஞ்சது தவறுன்னு பேசணும், பதிவு செஞ்ச சாட்டையில் தவறுன்னு பேசணும். நீ ஏன்டா பதிவு செஞ்சேன்னு அவனை கேட்கணும். அதான் சொல்கிறேன்ல, அந்த அவருக்கு தான் டைப் பண்ண தெரியாதுரா, சில இது வாய்ஸ் நோட்டு, சில இது பதிவு செஞ்சிருக்கான், எல்லாமே ஒரு சொல்ல இல்லை. அதான் சில விஷயங்கள் பதிவு நடந்திருக்கு. இப்போ அந்த கால் இந்த வாட்ஸ்அப் கால் ரெக்கார்டோ அல்லது பேசும்பொழுதோ லைவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாலும் அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? அதே வாலண்டரா இவனுக்குள்ள ஒரு ஒரு மனநிலை என்ன இருந்திருக்குனாக்க, ஒரு கிரிமினல் கிரிமினல் மைண்டை வந்து எல்லா ஆடியோவையும் வீடியோவையும் சேர்த்து வைக்கணும். ஏன்னாக்க நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது இதை காமிச்சு மிரட்டிக்கலாம், கட்சிகளை நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆடியோ வீடியோக்களை காமிச்சு மிரட்டிக்கலாம். அல்ல நமக்கு ஒரு பிரச்சனை வருது, நாளைக்கு ஒரு டிஎம்கேவுக்கோ அல்லது அதிமுகவுக்கோ ஒரு கட்சிக்கு வந்து நம்ம விலை போகிறோம், அங்கே போகிறோம் அப்படின்னும் பொழுது இந்த ஆடியோக்கு அங்கே போயிட்டு இறக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுறதாவது யூஸ் பண்ணலாம். ஆமாம், அல்லது வேறொரு கட்சிகளை சேரும்பொழுது இதெல்லாம் இருக்குது, நான் அவங்க கட்சியில் சேரேன், எனக்கு இத்தனை கொடு கொடு, இதை நான் வெளியிடுறேன், உங்கள் கட்சியில் சேர்ந்து நான் பொறுப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனாக்கா நீ ஏன் ராஜா இந்த ஆடியோவை நீ ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்? இது தேவையில்லாத வேலை இல்லை. அப்போ கேட்டுக்காக விஷயத்தில் அந்த ஆடியோவை பதிவு செய்தது தான் தவறு அப்படின்னாக்கா, இந்த விஷயத்தில் இந்த ஆடியோவை பதிவு செய்த சாட்டை திரும்பினதான தவறு, அதானே பேசணும் நீங்கள். அப்போ நீ பயந்துக்கிட்டு தெரிச்சு ஓடுறீனாக்கா அப்போ உள்ளுக்குள்ளெல்லாம் கடக்கடத்து போய் கிடக்கு. இந்த பிசுறு ஃபிகரு மசுறு உசுறுன்னெலாம் பேசுனதுக்குல பானா தேனாமோனே கூணாமோனே இதெல்லாம் பயங்கரமாக அதாக பண்ணிருக்கு. அப்போ ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுக்கு அண்ணன் பயப்படுறாப்புல தொடன் எடுக்கிறாப்ல சொல்கிறவா, மூணு இது நினைஞ்சிருக்கு. இப்போ கேட்டுக்காக சொன்னில்ல, அவர் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவருக்கு வந்து ரொம்ப மனம் சூடு, அவர் கொஞ்சம் அவர் உப்பு போட்டு சாப்பிட்றாப்ல இருக்கு. இன்னைய வரைக்கும் இல்லை, இன்னைய வரைக்கும் பிரச்சு சந்திக்கவில்லை. அதுக்கப்புறம் பொது வேலைக்கு வரலை, இந்த வீட்டுக்கும் வரல. அவர் தம்பி உழுசாரு, இல்லை இல்லை உழுசாரு, அது உண்மைன்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. இந்த ஆடியோ வீடியோ இந்த ஆடியோலாம் உண்மைன்னு அவனும் சொல்கிறான், எல்லாரும் சொல்கிறாங்க, இவரும் மறுக்கலை. உண்மையிலே சரியான ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் கைக்குள்ளியாக இருந்தால் கொஞ்சம் இதுவுமே பிரச்சு சந்திக்க கூடாது, புது வெளிக்கே வரக்கூடாது. இல்லை ஏதோ அந்த மேட்டர் சொன்ன வந்தீங்க, சிங்க் ஆகவே இல்லை. இல்லை இல்லை, இப்போ நான் சிங்க் பண்ணுற பாருங்க. அவர் ஏன் கேட்டதாக ஏன் பிரச்சு சந்திக்கல, டிபேட்டுக்கு ஏன் வரலனாக்கா, தான் தவறு செய்திருக்கிறேன், இங்கே போனாக்கா அந்த கேள்வி வரும்னு பயந்துக்கிட்டு தொடர்ந்துக்கிட்டு அவர் வரதில்லை. கட்சியில் பொறுப்பில் மட்டும் உட்காந்துருக்காப்லாம், அது மட்டும் ட்ராவல் பண்ணுறாப்புல போனாக்கா பயம் அந்த கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி சீமானும் இன்றைக்கி பயந்து ஓடுறாப்புல, பிரஸ்ஸை பார்க்கறதுக்கு பயந்து ஓடுறாப்புல, முகமுடியை போட்டுக்கிட்டு தொப்பியை மாட்டில் ஓடுறாப்புலனாக்கா, அப்போ கேட்டதாக முடிய மாதிரி இதுவும் முழுக்க முழுக்க அனைத்தும் உண்மை என்பதன் காரணமாக இவங்க கேள்வி கேட்பாங்க. பிரஸ் அப்போ காரணத்தை மட்டும் எங்களுக்கு சொல்ல வேண்டியது குனிச்சு. ஆமாம், அப்போ குனிய வச்சு முதுகிலேயே வந்து மத்தனம் வாசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. இதுக்கப்புறம் உண்மையிலே தெம்பு திராணே இந்த என்ன சொல்லுவாங்க, இது முதுகெலும்பு முதுகு தண்டுவடம் தமிழனாக இருந்தால் நாக்குல நரம்பு ஒரு ஆத்தலுக்கு அப்புறம் பிறந்திருந்தா அப்படின்னு சிவன் சொன்னாலும் மாமா பையன் அவங்க நாம் தமிழ் முழுக்க அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னு அவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆமா, நாம் அதை பயன்படுத்தக்கூடாது, எனக்கு அது உடன்பாடு கிடையாது. ஆமா, அவங்க பாச உடன்பாடு இல்லாத வார்த்தையே, நீங்க உடன்பாடு இல்லாம ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா ஊர்த்திக்கு பிறந்திருந்தா ஊர் அப்பனுக்கு பிறந்திருந்தா. இன்னைக்கு சொல்றேன், சயின்ஸ் படி ஒருத்தனுக்கு தான் பிறக்க முடியும். சயின்ஸ் தெரியாதவன் தான் ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா ஒருத்தனுக்கு பிறந்தா எல்லாருமே ஒருத்தனுக்கு தானே பிறக்க முடியும். லூசுத்தனமா ஏதாவது பேசி ஒரு அப்பா தலுக்கு பிறந்திருந்தா கிளம்புறோம். கவலையே கூடாதீங்க, அடுத்த ஆடியோவுக்கு அல்லது வீடியோவுக்காக காத்திருங்கள். இதோ